அனைவருக்கும் வணக்கம். நான் உங்கள் ஹரிஷ் மேக்கோடன்ஸ். பகவத்கீதையில் பகவான் எதை ஞானம் என்றும் எதை அஞ்ஞானம் என்றும் கூறுகின்றார் என்று பார்த்தால், அதற்கு பகவத்கீதை 13வது அத்தியாயம் 7வது பாடல், 8, 9, 10, 11வது பாடல், இப்படி 5 பாடல்களே பகவான் துல்லியமாக விளக்கியிருக்கின்றார். எது ஞானம், எது அஞ்ஞானம் பாடலை முதல்ல பார்ப்போம். அமானித்வமதம்பித்வம் அஹிம்சாக்ஷாந்திராஜவம் ஆச்சாரியோபாசனம் சௌச்சம் ஸ்தைரியமாத்ம விநிக்ரஹ. 13வது அத்தியாயம் 7வது பாடல். இந்திரியார்த்தேஷு வைராக்கியம் அனகங்கார ஏவச்ச ஜன்ம மிருத்யு ஜரா வியாதி துக்கதோஷானுதர்சனம். 13வது அத்தியாயம் 8வது பாடல். அசக்திரன விஸ்வங்க புத்திரதார கிருகாதிஷு நித்யம் ச சமசித்தத்வம் இஷ்டானிஷ்டோபபத்திஷு. 13வது அத்தியாயம் 9வது பாடல். மயி சானன்யயோகேன பக்திரவ்யபிசாரிணி விவிக்ததேச சேவித்வம் அரதீர்ஜன சம்சதி. 13வது அத்தியாயம் 10வது பாடல். அத்யாத்ம ஜான நித்யத்வம் தத்வஜானார்த்த தர்சனம் ஏதத் ஞானமிதி புரோக்தம் அஜானம் எததோ அந்யதா. 13வது அத்தியாயத்தில் 11வது பாடல். இந்த 5 பாடல்களுக்குள்ளே பகவான் அந்த விஷயத்தை சொல்லியிருக்கின்றார். அமானித்வம் என்கின்றது தற்பெருமையின்மை, அதம்பித்வம் தர்க்கம் டம்பம் அடிப்பது இன்மை, அஹிம்சா பிற உயிர்களை கொல்லாமை, க்ஷாந்தி பொறுமை, ஆர்ஜவம் நேர்மை தைரியம், ஆச்சாரிய உபாசனம் குருவுக்கு சேவை செய்தல், சௌச்சம் தூய்மையாயிருத்தல் உடலாலும் மனதாலும் தூய்மையாயிருத்தல், ஸ்தைரியம் விடாமுயற்சி எடுத்ததை விடாத முயற்சி, ஆத்ம விநிக்கிரகம், அடுத்து இந்திரியார்த்தேஷு பொறிகளுடைய போக விஷயங்களில் வைராக்கியம் விருப்பமின்மை, அனகங்காரம் அகங்காரமின்மை, ஜென்ம மிருத்யு ஜரா வியாதி பிறப்பு இறப்பு முதுமை நோய் இதனுடைய துக்க தோஷ அனுதர்சனம் இதனுடைய துக்கங்களை தோஷங்களை பற்றி சிந்தித்தல், அசக்தி பற்றுதல் இல்லாய்மை, அது புத்திர தார கிருகாதிஷு பிள்ளைகள் மனைவி வீடு இதற்றில் ஒட்டல் இல்லாமல் இருத்தல், இதில் பந்தம் இல்லாமல் இருத்தல், இஷ்ட அனிஷ்ட இஷ்டமுள்ளது விருப்பமானதும் விருப்பமில்லாதது எது உபபத்திஷு நிகழும் போதும், நித்தியம் சமசித்தஸ்வம் எப்பொழுதும் மனம் நடுநிலையில் நிற்க வேண்டும். மயி ச அனன்ய யோகேன என்னிடத்தல்லாது வேறு எதையும் எண்ணாத யோகத்தால் அவ்வியபிசாரிணி பக்தி வேறு சிந்தனை இல்லாத பக்தியோடு விவிக்த தேச சேவித்வம் தனியிடத்தை நாடி ஜனசம்சதி ஜனக்கூட்டத்தில் அரதி ரதி என்றால் விருப்பம் அரதி என்றால் விருப்பம் இல்லாமல் இருத்தல், அத்தியாத்ம ஞான நித்தியத்துவம் ஆத்ம ஞானத்தில் நாம் யார் என்கின்ற ஆத்ம ஞானத்தில் உறுதியாக இருத்தல், தத்துவ ஞான அர்த்த தர்சனம் தத்துவ ஞானத்தினுடைய பலனை பற்றி ஆராய்தல், ஏத ஞானம் இது புரோக்தம் இப்படிப்பட்டவையெல்லாம் ஞானம் என்று சொல்லப்படுகின்றது, எது அத அந்நதக இதற்கு மாறாக எது உள்ளதோ தத அஜானம் அது அஞ்ஞானம் என்று சொல்லப்படுகின்றது. பொருள் தற்பெருமையின்மை டம்பமின்மை இன்னா செய்யாமை பொறுமை நேர்மை குருவுக்கு பணிவிடை தூய்மை விடாமுயற்சி தன்னடக்கம் இந்திரிய விஷயங்களில் விருப்பமின்மை அகந்தையின்மை பிறப்பு இறப்பு மூப்பு பிணி துன்பம் போன்றவற்றுள்ள தீமைகளை பற்றி சிந்தித்தல், மக்கள் மனைவி வீடு போன்றவற்றின் மீது பற்றுதலும் ஒட்டுதலும் இல்லாதிருத்தல், பிரியமுள்ளதும் பிரியமில்லாததும் கிடைத்த போதெல்லாம் சமச்சித்தத்தோடு இருத்தல், பகவானிடத்தில் வேறு எதையும் எண்ணாத யோகத்தால் பகவானை பிறராத பக்தி செய்தல்,
தனியிடத்தை நாடுதல், தினக்கூட்டத்தில் விருப்பமின்மை, ஆத்ம ஞானத்தில் நிலை பெறுவதற்கு என்றும் விடாமுயற்சி, மெய்ப்பொருளை ஆராய்ந்து அறிதல் ஆகிய இவையெல்லாம் ஞானம் என்று சொல்லப்படும். இதற்கு மாறாக என்னவெல்லாம் நடக்கின்றதோ அது எல்லாமே அஞ்ஞானம்தான் என்று பகவான் சொல்லுகின்றார். அப்போது நாம் என்ன ஞானியா அஞ்ஞானியா என்பதை நாம் இதை அந்த விளக்கத்தை பார்த்து புரிந்து கொள்வோம். நாம் அஞ்ஞானத்தில் இருந்தால் அதில் ஞானத்துக்கு திரும்புவதற்கு முயற்சிப்போம். அதற்கு கடவுள் துணை இருப்பார். வாழ்த்துக்கள். வாழ்க வளமுடன். லோகா சமஸ்தா சுகினோ பவந்து. வணக்கம். உங்கள் ஹரீஷ் மேக்குடன்ஸ்.